நீதான் வல்ல இறைவன். நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவருக்கும் முடிவில்லாத வாழ்வு அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனிதான் தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பருந்து பேசுபவராகவும் உம் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வசனங்கள் 1-8 மற்றும் 11-14 முடிய. அன்புக்குரியவரே, நீயோ நலன் தரும் போதனைக்கேற்ப பேசு. வயது முதிர்ந்த ஆண்கள் அறிவு தெளிவு கண்ணியம் கட்டுப்பாடு உடையவர்களாயிருந்து நம்பிக்கை அன்பு மன உறுதி ஆகியவற்றை நன்கு காத்து கொள்ள சொல். அவ்வாறே வயது முதிர்ந்த பெண்களும் தூய நடத்தை உடையவர்களாய் புறங்கூறாதவர்களாய் குடிவெறிக்கு அடிமை ஆகாதவர்களாய் நற்போதனை அளிப்பவர்களாய் இருக்குமாறு கூறு. இவ்வாறு கற்றுக் கொடுப்பதால் இளம் பெண்கள் தங்கள் கணவரிடமும் பிள்ளைகளிடமும் அன்பு காட்டி கட்டுப்பாடும் கற்பும் உள்ளவர்களாய் வீட்டு வேலைகளை செவ்வனே செய்பவர்களாய் தங்கள் கணவருக்கு பணிந்திருப்பார்கள். அப்பொழுதுதான் கடவுளுடைய வார்த்தை பழிப்புக்குள்ளாகாது. அவ்வாறே இளைஞரும் கட்டுப்பாடு உள்ளவராய் இருக்க அறிவுரை கூறு. நற்செயல்களை செய்வதில் எல்லா வகையிலும் நீயே முன்மாதிரியாயிரு. நாணயத்தோடும் கண்ணியத்தோடும் கற்றுக்கொடு. யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத நலம் தரும் வார்த்தைகளை பேசு. அப்பொழுது எதிரிகள் நம்மை பற்றி தீயன பேச எதுவுமின்றி வெட்கி போவார்கள். ஏனெனில் மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நம் இறை பற்றின்மையையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாடுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகி இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில், நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும். ஆண்டவரிடம்
கிடைத்தாலும் கூட
கடவுள் என்கின்ற ஒரு விடயத்தை இங்கு தேடி கண்டுபிடிக்க மறந்திருந்தால் நாம் தேடிய அனைத்துமே வீண். நாம் பெற்ற செல்வம் சரி, அறிந்து கொண்ட ஞானமும் சரி, புரிந்து கொண்ட விடயங்கள் சரி, எதுவுமே அனைத்துமே வீணாக போய்விடும். திருப்பாடல் 23:7 அருமையாக கூறும் அந்த வார்த்தையை, ஆண்டவரே உம்முடைய முகத்தை தேடுகின்ற தலைமுறையினர் இவர்களே என்று கூறுகின்றது. 24:7 இந்த தேடலை இன்னும் அதிகமாக யோசிக்கின்ற பொழுது லூக்கா நற்செய்தி 1:78-79 பார்க்கலாம். சக்கரியாவுடைய பாடலிலே அருமையாக அது பொதிந்திருக்கும். விண்ணிலிருந்து விடிவெள்ளி ஒன்று நம்மை தேடி வருகிறது என்று எழுதியிருப்பார். தமிழ்ல அப்படிதான் இருக்கும், has come to see witnesses, has come to see us போட்டிருக்கோம். விண்ணிலிருந்து ஒரு விடிவெள்ளி நம்மை தேடி வந்திருக்கிறது. யார் பாடிய பாடல் அது? யார் பாடிய பாடல்? சக்கரியா பாடிய பாடல். சக்கரியா யாரு? திருமொழிக்கியோனுடைய அப்பா இல்லையா? அவர் சொல்றார், ஊமையாக இருந்தவர் அவர் பேச ஆரம்பிக்கின்றார். பேசுகின்ற பொழுது விண்ணிலிருந்து ஒரு விடிவெள்ளி நம்மை தேடி வந்திருக்கின்றது என்று எழுதுவார், பாடுவார், ஆர்ப்பரித்து அகமகிழ்ந்து கூறுவார். அதுவரை அவர் பெற்றிருந்த ஞானம் எல்லாம் கேள்வியாகவே இருந்தது. இது எப்படி நிகழும், இது எப்படி நிகழும் என்றெல்லாம் கேள்வி இருந்தது. அது ஆண்டருடைய வல்லமையாலே, தூய ஆவினுடைய துணையாலே முழுமையாக ஒரு கனியாக மாறிய பிறகு அதை புரிந்து கொள்கின்றார் சக்கரியா. புரிந்து கொண்ட பிறகு அவர் கூறுகின்ற வார்த்தை, விண்ணிலிருந்து விடிவெள்ளி நம்மை தேடி வந்தது. அது வந்து திருமுழுக்கு யோவான் மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்படி தேடுதல் என்பது எதற்கு? இந்த தேடுதல் ஆங்கிலத்தில் வந்து அதுக்கு அருமையான வார்த்தை இருக்கும், சீக், சீக் தி ஃபேஸ் ஆஃப் தி லார்ட் என்று கூறுவார்கள். ஆண்டவருடைய முகத்தை தேடு. நம்ம சர்ச் போடுவோம் இல்லையா, நம்ம நிறைய பேர் ரிசர்ச் ஸ்காலர்ஸ், முனைவர் படிப்புக்கோ சரி எதுக்கோ படிக்கும் போதுதான் தேடணும், தேடிக்கொண்டே இருக்கணும். நீங்களா ரொம்ப சிம்பிள் தேடுறது, ரொம்ப சிம்பிள். நம்ம அங்கிள் கூகுளை கேட்டா சொல்றார் இல்லையா, டாக்டர் கூகுள் அப்படி நெட்ல போய் தட்டிட்டு மேல ஒரு பூத கண்ணாடிமோ ஒரு ஒரு குறி இருக்கும், அது தட்டினீங்கன்னா சர்ச் இருக்கும், தட்டினீங்கன்னா எல்லாம் வந்துடும். அப்போ தேடுவது எளிமையாகிவிட்டது. எப்படி? கூகுள் அங்கிள் இருக்காரு, அங்கிள் கூகுள் ஆண்டவரை தேடி தர முடியாது இல்லைங்களா, தேடி தர முடியுமா? ஆண்டவரை, ஆண்டவருடைய வசனத்தெல்லாம் தேடி தர முடியும், ஆண்டவரை தேடி தர முடியாது. அதை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷனும் தானாகவே தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விடயம். இயேசையா புத்தகத்துல அருமையாக கூறுவார்கள், ஆண்டவர் அண்மையில் இருக்கும் பொழுதே தேடு. தேடுவது என்பது ஒரு எபிரியனுக்கு அடுத்திருப்பவன் என்று கூறுகின்ற பொழுது அவன் யார் தெரியுமா அடுத்திருப்பவன்? அந்த 12 கோத்திரருக்கு பாத்தீங்களா, அவன் மட்டும்தான் அடுத்திருப்பவன். அவனை தாண்டி வேற அவனுக்கு வந்து ஒரு நெய்பரே இல்லை சரிங்களா. அப்போ வந்து அதையும் தாண்டி உனக்கு ஒரு பக்கத்துல ஒரு புறவினத்தான் இருந்தால் அவனிடமும் ஆண்டவரை தேடு, ஆண்டவரை தேடி அறிந்து கற்றுக்கொள் என்று கூறுகின்றார். ஆண்டவர் அண்மையில் இருக்கும் பொழுது தேடு. ஏசாயா 55:6 சொல்றாங்க, ஆமோஸ் புத்தகத்துல 5:6 இறை வார்த்தை இப்படி சொல்லும், சீக் தி லார்ட் அண்ட் லிவ், ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் என்று கூறுகிறது. இந்த ஆலயத்தினுடைய இதயத்தை நீங்கள் பார்க்காமல் சதைய எலும்ப நகத்தை மட்டும் பார்த்துட்டு போறீங்க, அது பத்தாது. ஆலயத்துடைய இதயமாகிய நற்கருணையை கண்டு அதில் இருக்கின்ற ஆண்டவருடைய அருளை தேடி கண்டுபிடித்து இல்லம் செல்லுங்கள், ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கும் என்று ஆண்டவர் கூறுவார். அந்த நேரம் அதான் சொல்லிட்டே இருப்பார், நம்மள தான் கேட்க மாட்டேன் நிறைய இல்லையா. ஆண்டவரை தேடுங்கள் வாழ்வீர்கள். ஆமோஸ் 5:6, 5:4 இன்னும் சொல்லுவார், ஆமோஸை விட ஆண்டவரே தனிப்பட்ட விதத்துல சொல்வார். என்ன தெரியுமா சொல்வாரு, என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள், என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள். யார் சொன்ன வார்த்தை இது? ஆமோஸ் சொன்னாரா? ஆமோஸ் புத்தகத்துல ஆண்டவரை உரைத்ததாக எழுதியிருக்கின்றது. ஆண்டவரை தேடுவது அவ்வளவு முக்கியமான ஒரு பணியாக இருக்கின்றது. இன்னும் எப்படி தேடலாம் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய முதல் வாசகம் அதுக்கு நமக்கு உதவியாக இருக்கிறது, உறுதுணையாக இருக்கும். முதல் வாசகம் எந்த புத்தகத்தில் எடுக்கப்பட்டது? தீத்து இல்லையா, தீத்து புத்தகத்திலிருந்து. ஓகே, 2:1-8, அப்புறம் வந்து மறுபடியும் 11:14. ஆண்டவரை எவ்வாறு தேடி நாம் கண்டுபிடித்துக் கொள்ளலாம் என்பதற்கு இந்த முதல் வசனம் நமக்கு உதவி செய்கிறது. எப்படி? முதலாவதாக இடையை வரிந்து கட்டிக்கொண்டு தேட வேண்டும் ஆண்டவரை.
விவசாயம் செலுக்கின் செய்கின்ற பொழுது இந்த கோமணத்தை எடுத்து வருந்திக்கிட்டு தான் வேலை செய்ய முடியும் இல்லையா? இல்லைன்னா சேத்துல உருந்து பறந்து இருக்கும், வேலை செய்ய முடியாது. இடையை வருந்து கட்டி கொண்டு வேலை செய்ய அழைக்கின்றார் தீத்து புத்தகத்திலிருந்து. இன்னொன்னு, பெரியவரில் நீங்கள் பார்த்து அதை கற்றுக்கொள்ள வேண்டும். பெரியவர் மட்டுமல்ல, அழகா பாடினாங்க இன்னைக்கு இந்த வல்லுரை பாடல். நடத்தையில் இருந்து, பெரியவருடைய முன்மாதிரியான நடத்தையில் இருந்து நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீத்து எழுதுகிறார். இன்னொன்னு எழுதுவார், தீய பழக்க வழக்கத்தை ஒழித்து அதிலிருந்து தப்பி பிழைத்து ஆண்டவரை தேடி கற்றுக்கொள்ளுங்கள் என்று எழுதுவார். தீய பழக்க வழக்கம் நிறைய இருக்கு, தீய பழக்க வழக்கங்களை தவிர்த்து ஆண்டவரை தேடி கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றது. இந்த தீய பழக்க வழக்கங்களை சிறிய பிள்ளைகள் யாரிடமிருந்து கற்றுக்கொள்கின்றார்கள்? எங்க இவருடைய கோயில் பக்கத்துல நிறைய தீமை நடக்கும். எங்க கோயிலுக்கு எக்மோர் ஷ்ரைன்ல அந்த கோவிலுக்கு நிறைய ஏழைகள் அமர்ந்திருப்பாங்க, உண்மையாவே ஏழைகளா இருப்பாங்க. சில பேர் வந்து ஃபுல் போதை, கஞ்சா, இதெல்லாம் எப்படி எங்க விற்கிறாங்க, யார் விற்கிறான்னு தெரியாது. எப்படி என்ன நடக்குது? நடக்குது. முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க, ஒரே சண்டை பிரச்சனை. ஏன்டா அவன் அடிச்சுட்டான் அப்படியே ஆடுவார். இவர் இன்னும் நிதானம் வந்து அவர் அடி வாங்கிட்ட மாதிரி இவரே ஏன்னா தள்ளாடிட்டு இருப்பாரு, அவரும் தள்ளாடி தான் அடிச்சிருப்பாரு, கள்ள தூக்கி மண்டை உடைப்பாங்க. நடக்கும். ஏன்? தீய பழக்க வழக்கங்கள் இங்க இருந்து வருது, எங்கேருந்தோ பார்த்து கத்துக்கிறாங்க பிள்ளைங்களாம். எத்தனை பேர் வீட்டில் டிவியே பார்க்காதவங்க சொல்லுங்க பாப்போம். நான் பார்க்கறது இல்லை, ஒரு காலத்தில் பார்த்து தான் இந்த டிவி. அம்மா சொல்லுவாங்க, என்னடா டிவி இப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருக்கேன்னுவாங்க. பேசினா கூட கண்டுக்க மாட்டேன், அப்படி பார்ப்பேன். நான் முடிவு பண்ணேன் இது வேலைக்காகாது, டிவி பார்த்துருந்தா மாத்திரம் கவனிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு டிவியே இல்லை, வேணாம் டிவி பார்க்கறதே விட்டுட்டேன். ஏன் இந்த அந்த மோகத்தை பார்த்து கற்றுக்கொள்கின்றார்கள்? எதை தேட வேண்டுமே அதை தேடத்தில்லை, எதை எதையோ தேடுறாங்க. ஒட்டிக்கோ கட்டிக்கோ, நான் பசங்கள்ட்ட சொன்னேன், டேய் நம்ம திருவிழா வருதுரா, பாட்டு பாடுறவங்களாம் வந்து வேஷ்டி கட்டிக்கணும்னு சொன்னேன். எனக்கு வேஷ்டி கட்டிக்க தெரியாதுன்னு சொல்கிறேன் ஒரு பையன். இன்னொரு பக்கம் சொல்லி, ஏய் இந்த ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேஷ்டி வந்துச்சுடா வாங்கி ஒட்டிக்கலாம். எங்க பார்த்து கத்துட்டானுங்க? டிவியில. வேட்டியை இறுக்கி கட்டி, அதான் இடையை வருந்து கட்டிக்கொள்ளலாம் இப்பெல்லாம் இல்லை, அப்படி வச்சு ஒட்டிட்டு வந்துட வேண்டியதுதான், என்ன ஜாலியாக போக வேண்டியதுதான். அப்படி கலாச்சாரம் மாறுகிறது. எங்கேருந்து கத்துக்கிறோம்? எதையோ கத்துக்கிறோம், டிவியை பார்த்து கத்துக்கிறோம். அடுத்ததாக சொல்வார் அவர், குடும்ப சூழலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். பவுல் தீத்துக்கு எழுதுறார், குடும்ப சூழலை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு குடும்பத்துல குழப்பம் இருக்கு, கணவன் மனைவி மத்தியிலே புரிதல் இல்லை, ஒற்றுமை இல்லை, அன்பு இல்லை, பரிமாற்றங்கள் இல்லை என்றால், சேர்ந்து அமர்ந்து உண்பது இல்லை, உண்ணுகின்ற பொழுது செல்போனை பார்த்து கொண்டே உண்ணுகின்ற பொழுது பழக்கங்கள் இருக்கின்ற பொழுது குழந்தைகள் எதை கற்றுக்கொள்வார்கள் இல்லைங்களா? பவுல் அடிகளார் எப்பயோ எழுதினார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியது. இன்று நம்முடைய இதயத்தில் ஒரு சின்ன ஒரு ஊசி வச்சு குத்தின மாதிரி இருக்கும். குடும்ப வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளுங்கள் அந்த பழக்கத்தை என்று கூறுகின்றார் தேடலை. அடுத்தது, பணிவோடு ஒருவர் மற்றவரை தாங்கிக் கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள், சேவையிலே ஈடுபட்டு அதை தேர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று பவுல் எழுதுகிறார். பணிவு, இந்த ஒரு வார்த்தை வந்து இந்த ஹியூமிலிட்டி என்கின்ற ஒரு வார்த்தை இருக்கு, ரொம்ப ஒரு சூசகமான ஒரு வார்த்தை. பணிவு என்பது ஒரு ஒரு முக்கியமான ஒரு பண்பு. எனக்கு பணிவு இருக்கின்றது என்று சொல்கின்ற பொழுது பணிவை நாம் இழந்து விட்டோம் என்று அர்த்தம். அதனால தான் சொன்ன கைது விடாதீங்கிட்டு. பணிவோடு இருந்து பிறருக்கு பணி செய்து கற்றுக்கொள்கிற என்று தீத்து எழுதுற தீத்துக்கு எழுதுறார். கடைசியாக எழுதுவார், கட்டுப்பாட்டில், செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல் வந்து இன்னைக்கு நிறைய பேர் மறந்து விட்ட ஒரு விடயம். நிறைய பேர் பாவசங்கத்துக்கு போயிருப்பீங்க, அதை மறந்துருப்போம். ஃபாதர் நான் வந்து தப்பு செஞ்சிட்டேன், நான் வந்து கெட்ட வார்த்தை பேசிட்டேன், நான் வந்து அம்மா அப்பா திட்டேன், உதிர வந்து ஏதோ சொல்லுவோம். ஆனால் கண் பார்க்கின்றது, தேவையற்றதை பார்க்கின்றது செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை. விரல்கள் தொடுகின்றது, தேவையற்றதை தொடுகின்றது செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை. என் கால்கள் நடக்கின்றன, எதை நோக்கி நடக்க வேண்டும் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை, எதையோ நோக்கி நடக்கின்றது. என்னுடைய சிந்தனை இங்கு இருக்கிறது, ஆனால் ஊரு பூரா சுத்திட்டு வருது, யாரையோ நினைக்குது, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை. தீத்துக்கு எழுதுகின்றார் பவுல் அடிகளார், ஆண்டவரை தேட வேண்டுமா? செல்ஃப் கண்ட்ரோல் முக்கியம். உன்னையே கட்டுப்படுத்திக் கொள், உன்னையே அடக்கிக்கொள். அடக்க முடியலனா அடித்து அடக்குவார்கள் இல்லையா, திட்டி அடக்குவார்கள், அது கேவலமா இருக்கும். அப்படியே இந்த நற்செய்தி வாசகத்துல பார்க்கலாம். இந்த எந்த நற்செய்தியிலும் பார்க்க முடியாத ஒரு நற்செய்தி தான் இன்றைய வாசிக்கப்பட்ட லூக்கா நற்செய்தி 17 அதிகாரம்.
ஏழு முதல் பத்து இறை வார்த்தை, வேற நற்செய்தியில் பார்க்கவே முடியாது. இவருடைய நற்செய்தியில் மட்டும்தான் எழுதுவார். ஏன் இந்த பணிவை லூக்கா மறுபடியும் மறுபடியும் எழுதுவார்? ஏனென்றால் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் பணிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தெரியப்படுத்தவும் மறுபடியும் கோடிட்டு அப்படி எழுதி கிறுக்கி கிறுக்கி காட்டுவார். ஏன்? இதை புரிந்து கொள்ளுங்கள், பணிவிடையாக பணிவாக இருந்தால் நீங்கள் ஆண்டவருடைய அந்த அரசிற்கு அண்மையில் இருக்கின்றீர்கள் என்பதை மறுபடியும் லூக்கா தெளிவுபடுத்துபவராக எழுதுவார். மூன்று கேள்விகளை கேட்பார். அந்த மூன்று கேள்வி நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. லூக்கா நற்செய்தி 14:7-10, எந்த கேள்விக்குமே வந்து மாத்து கருத்துலாம் சொல்லவே முடியாது. பசங்க ரொம்ப சூசகமா கேட்பாங்க தெரியுமா, கேள்வி ஆமா இல்ல, இது ரெண்டுத்துல வேற பதில் சொல்லக்கூடாது. ஆம் இல்லை, ஏதோ ஒரு பதில் தான் சொல்லணும். நீ அறிவு கெட்டவன்றது உங்க அம்மாவுக்கு தெரியுமாடா கேட்பாங்க. என்ன சொல்ல முடியும்? ஆமுன்னு சொன்னா அறிவு கெட்டன்னு அர்த்தம், இல்லைன்னு சொன்னா நீ அறிவு கெட்டன் இல்லைன்னு உனக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியாதுன்னு அர்த்தம் இல்லையா? ஆம் இல்லை அப்படிப்பட்ட கேள்வி தான் என்று லூக்கா பதிவு செய்கின்றார். இதுல வந்து ஆமா இல்லைன்றதல்ல, இல்லை. ஒரு பணியால் வேலையை முடித்து விட்டு களைப்பாக வீட்டுக்கு வருகின்ற பொழுது எஜமான் முன்னாடி உட்காந்துட்டதுக்கு அப்புறம் எஜமான்கிட்ட சாப்பிட்றா சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. விடை அதுதான், உன்னுடைய இடையை வருந்து கொட்டி கொண்டு உணவு பரிமாறு. யாருக்கு? எஜமானனுக்கு. பொழுது ஃபுல்லா ரொம்ப ரொம்ப வேலை செய்து களைப்போடு வருகின்ற அந்த பணியால் மறுபடியும் இல்லத்திற்கு வந்த பிறகு மறுபடியும் சமைத்து பணிபுரிய வேண்டும், பரிமாற வேண்டும். இது யாரும் நினைச்சிக்காதீங்க, நம்ம வீட்டில் எத்தனையோ பெண்களுக்கு இதுதான் வேலை. நாள் ஃபுல்லா வேலை செஞ்சா கூட வீட்டுக்கு வந்த பிறகு மறுபடியும் இல்லத்தில் இருப்பவர்களுக்கு மறுபடியும் பணிபுரிய வேண்டும். இந்த பணிவை பெண்களிடமிருந்து ஆண்கள் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். இதுல வந்து கேவலப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. பணிவா அம்மா பாடம் கத்துக்கும், அம்மா கிட்ட நான் அதிகமாக கத்துக்கும். ஏன்? பகல் ஃபுல்லா வேலை செஞ்சா கூட மறுபடியும் மாலை வந்து பிள்ளைகளுக்கு உணவு வேண்டுமே, என்னுடைய கணவருக்கு உணவு வேண்டுமே என்பதை மறுபடியும் தயாரித்து செய்கின்ற அந்த ஒரு பணிவு அன்னைக்கு உண்டு. தந்தைக்கு அவ்வளவு இருக்குமா தெரியல, கோச்சிக்காதீங்க. லூக்கா நற்செய்தியில் 1:38 இறை வார்த்தை, அன்னை மரியாள் அப்படி கபிரில் தூதர் வராங்க, வந்து சொல்றாங்க, நீ தூய ஆவினுடைய அருட்பொழிவினாலே மகனை பெற்றெடுப்பாயின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப அம்மா சொல்லுவாங்க, நான் உம அடிமை, இறைவன் அடிமை, உமது வார்த்தையின்படி நீங்க ஆகட்டும் சொல்லுவாங்க. மனசுல மட்டும் கொஞ்சம் கர்வத்தோடு அம்மா யோசிச்சிருந்தா என்ன நடக்கும்? இதோ ஆண்டவருடைய தாய் சொல்லிருக்கலாம் இல்லையா. இப்ப தெரியும் அம்மாக்கு என்னுடைய உதிரத்துல வந்து இயேசு கிறிஸ்து வர போறாரு. அப்ப வந்து நான் யாரு? ஆண்டவருடைய தாய் இல்லையா. உண்மைதானே அது? உண்மையா பொய்யா? உண்மை. அப்ப அம்மா சொல்லிருக்கலாம், இதோ ஆண்டவருடைய தாய், உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் சொல்லிருக்கலாம். இல்ல, அம்மா அதை சொல்லவே இல்லை. அங்கு சொல்லுவது ஆண்டவரின் அடிமை, இதோ உன் சொற்படி நடக்கட்டும். பணிவை குறித்து காட்டுகின்ற தாயாக இருக்கின்றார் நம்முடைய அன்னை. லூக்கா நற்செய்தி 4:18-19, ரொம்ப அற்புதமான ஒரு இறைவார்த்தை. The manifestation of Jesus Christ, இயேசு கிறிஸ்துனுடைய பணியின் முழக்கம் அது. ஆண்டவர் முழங்குகின்றார், தன்னுடைய பணி எப்படிப்பட்ட பணியாக இருக்கும் என்பதை முழங்குகின்ற கடவுள் குறித்து காட்டுகின்றார். எதை? நான் வந்தது என்னுடைய பணியை செய்வதற்காக அல்ல, மாறாக ஆண்டவர் கட்டளையிட்ட அந்த பணியை பணிவோடு செய்வதற்காகவே நான் மனிதனாக பிறந்திருக்கின்றேன், இப்பொழுது பணியை மேற்கொண்டு செய்கின்றேன் என்பதை ஆண்டவர் கூறுகின்றார். லூக்கா 4:18-19, இயேசு கிறிஸ்து வந்த பிறகு என்னுடைய பணியை செய்கின்றேன் இல்லை, அவர் கடவுள் முழு கடவுள் இருந்தாலும் கூட தன்னுடைய பணிவை வெளிப்படையாக ஊருக்கு தெரியும்படி கேட்டு காட்டுவதற்காக ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை, ஆண்டவருடைய பணி நான் அதை பணிவோடு செய்ய வந்திருக்கின்றேன் என்று மறுபடியும் கூறுகின்றார் லூக்கா நற்செய்தி. ஒருவன் பணிவுள்ளவனாக இருந்தால், ஒருத்தி பணிவுள்ளவளாக இருந்தால் அவளுக்கு கிடைக்கின்ற கைமாறு எது? எதற்காக பணிவாக இருக்க வேண்டும்? பணிவா இந்த என்ன கட்டிக்கிட்டோம், கொஞ்சம் கர்வத்தோடு இருப்போமே நினைப்பவர்களுக்கு லூக்கா நற்செய்தி 12:37 இறை வார்த்தை வாசிங்க. தலைவர் வந்து பார்க்கும் பொழுது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வருந்து கட்டிக்கொண்டு, இந்த அவர்ன்றது எவர், அவர் என்பது எவர், பணியாளரா? கவனிங்க, தலைவர் வந்து பார்க்கும் பொழுது
விழித்திருக்கும் பணியாளர்கள், பணியாளர்கள் ஒரு சிங்குலரா ப்ளூரலா? ஒருமையா பன்மையா? பணியாளர்கள் இல்லைங்களா? அப்ப பாருங்க, பேறு பெற்றவர்கள், அவர் தம் இடையை வருந்து கட்டிக்கொண்டு. ஒருமையா பன்மையா? ஒருமை. தலைவர் வந்து பார்க்கும்போது பணியாளர் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க வேலை செஞ்சிருக்கிறத பாக்குற கடவுள் மறுபடியும் அவர்கள்னு போட்டிருக்கோம், அப்பதான் பணியாளர்கள். ஆனா இங்க போட்டிருக்கிறது என்னது? அவர். அவர் தம் இடையை வருந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து. யாரை? அவர்களை. யாரை? பணியாளர்களை. பணிவோடு தன்னுடைய பணியை தலைவர் இல்லாத பொழுதும் செய்கின்ற அந்த பணியாளர்களை பார்க்கின்ற கடவுள் அவர்களுக்கு என்ன செய்வாராம்? அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். This is a reward. இதுதான் கைமாறு. பணிவுள்ள பணியாளருக்கு கிடைக்கின்ற கைமாறு எதுதான்? ஆண்டவரே நமக்காக பணி செய்வார் என்பதுதான் அந்த கைமாறு. ஆண்டவர் நமக்கு பணிவிடை செய்யணும், நம்ம எவ்வளவு பணிவுள்ளவரா இருக்கணும் இல்லையா? Seek the Lord, seek his face. நிறைய விஷயம் பார்த்தோம் இல்லையா, நம்ம ஆண்டவரை தேட வேண்டும். எப்படிலாம் தேட வேண்டும்? முதல் வாசகத்துல பார்த்தோம். இன்னும் எப்படிலாம் தேடணும்? பணிவுள்ளவர்களாக அன்னை மறையாள போன பார்க்கணும்னு சொன்ன கேள்வி. ஆண்டவரே வந்து பணிவுள்ளவர்களுக்கு பணிவிடை புரிவார் என்பதையும் பார்த்து கொண்டோம். வீட்டுல இப்போதான் முக்கியம், இவருனாலும் இறை வார்த்தை தான். வீட்டில், நண்பர்கள் மத்தியில், வேலை செய்யற இடத்துல, இது மாதிரி திருச்சபையில பணிவு இருக்கிறதா? எத்தனையோ கேள்வி போட்டே போலாம் இல்லைங்களா. இப்படி சொல்லுவாங்க இல்லையா, நம்ம பார்த்து கேட்கணும், பணிவு இருக்கிறதா? ஆண்டவர் எனக்கு வந்து பணி புரிகின்ற அளவிற்கு எனக்கு பணிவு இருக்கிறதா? ஆண்டவர் இல்லாத பொழுதும், வீட்டு எஜமான் இல்லாத பொழுதும் என்னுடைய பணியை செவ்வனை செய்கின்ற பணியாளனாக நான் இருக்கின்றேனா? என்னுடைய தாய் தந்தை என்னை பார்க்காத பொழுது கூட நான் உண்மையாகவே நேர்மையாக உழைக்கின்றேனா? என்னுடைய தேர்விலே நான் நேர்மையாக இருக்கின்றேனா? என்னுடைய உழைப்பிலே நான் நேர்மையை காட்டுகின்றேனா? நான் செய்கின்ற பணியிலே உண்மை இருக்கின்றதா? பணிவு இருக்கின்றதா? ஏரியா, நம்ம ஏரியாவுடைய யாரு? சேர்மன் இல்ல, கவுன்சிலர் இல்ல, வார்டு மெம்பர் இல்ல, வார்டு மெம்பருடைய செக்ரட்டரி. அவ்வளோ பெரிய பணி, அவ்வளோ பெரிய பந்தா வார்டு மெம்பருடைய செக்ரட்டரி. அவருக்கு இருக்கும் பாருங்க பந்தா, ஒயிட் அண்ட் ஒயிட் தான், எங்க தான் போட்டு அயன் பண்ணுவா தெரியல. அவ்வளோ ஸ்டிஃபான, அப்படி அப்படி அந்த சட்டையை தேய்ச்சா ரத்தம் வந்துடும். அவ்வளோ மொட மொடப்பா வச்சிருப்பா சட்டைய. என்ன பணி? அப்படிப்பட்ட பணியை ஆண்டவர் எதிர்பார்க்கல. அது பணிவும் இல்லை. உன்னை தாழ்த்தி கொள்கின்ற பொழுது நான் உன்னை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார் இல்லையா. அந்த பணி, அந்த பணிவு எனக்கு இருக்கிறதா? என் உள்ளத்தில் இருக்கின்றதா? என்னுடைய உறவில் இருக்கின்றதா? என்னுடைய கலப்படமற்ற என்னுடைய பாசத்தில் இருக்கின்றதா? பார்வையில் இருக்கின்றதா? பேச்சில் இருக்கின்றதா? தொடுதல் இருக்கின்றதா? எத்தனையோ இருக்கு. இருந்தால், அதில் பணிவு இருந்தால் ஆண்டவர் எனக்கு வந்து பணி புரிவார், இல்லை என்றால் அடித்து துரத்து விடுவார். ஆமேன். அனைவரும் இப்பொழுது மன்றாட்டுகளாக எழுந்திருப்போம். விசுவாசி மன்றாட்டு. உங்கள் பதில் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் ஒளியே எம் இறைவா, எமது தாய் திருச்சபையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருப்பால் துருவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இவர்கள் அனைவரும் நிறை ஒழியாம் உம்மை தங்கள் பணியின் மூலம் மக்களுக்கு காட்டவும், தங்களது செயல்பாடுகளாலும் சாட்சிய வாழ்வாலும் உண்மையின் ஒழியாம் உம் பாதையில் மக்களை வழிநடத்தக்கூடிய தெளிவான மனதை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகாலும் இறைவா, மகிழ்ச்சி நிறையின் நாளில் உமது அரசின் மக்களாகிய நாங்கள் எங்களால் இயன்ற அளவு எம்மிடம் உள்ளதை பிறரோடு பகிர்வதன் மூலம் மகிழ்ச்சியின் நிறைவை காணவும், அதன் மூலம் பிறரின் வாழ்வில் மகிழ்வை கொணரக்கூடிய நல்ல மனதை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். முழு முதல் தலைவா, இன்றைய நாளில் இந்த பேராலயத்தில் வந்து செபிக்கும் ஒவ்வொரு பக்தர்களின் எண்ணங்கள் நிறைவேறவும், அவர்களின் குடும்பங்களில் அன்பும் அமைதியும் நிலைக்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். நம்முடைய குடும்பங்களிலே உறவுகளிலே யாரெல்லாம் வியாதி உற்றிருக்கின்றார்களோ அவர்களுக்காக, நம்முடைய ஜபங்கள் யாருக்கெல்லாம் தேவைப்படுகின்றதோ அவர்களுக்காக, சமுதாயத்திற்காக, சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக, இன்னும் அதிகமாக ஆர்வத்தோடு ஆண்டவரை தேடி நம்முடைய வாழ்விலே அவரை கண்டுகொள்ளவும், ஒவ்வொரு ஆலயத்தினுள்ளும் செல்கின்ற பொழுது ஆலயத்தின் இதயமாக இருக்கின்ற நற்கருணை ஆண்டவரை உண்மையாக நேசிக்கவும் மதிக்கவும் அவருடைய அருளை நாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் கொண்டிருக்கின்ற அறிவு, நாங்கள் பெற்றிருக்கின்ற செல்வங்கள், நாங்கள் பெற்றிருக்கின்ற படிப்பறிவு, ஞானம் அனைத்துமே வீண். உம்மை அறிந்து தேடி தெரிந்து கொள்கின்றவரை நாங்கள் கொண்டிருக்கின்ற அனைத்துமே வீண் என்பதை புரிய வைத்திருளும். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மிக்க சகோதரிகளே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பழி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் பிறந்த திரு அவை அனைத்து நலத்துக்காகவும் நமது கைகளிலிருந்து இப்பள்ளி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, அன்புடனும் இறை பற்றுடனும் பீடத்தின் மீது வைக்கப்பட்டுள்ள காணிக்கைகளை கண்ணோக்கியருளோமை வேண்டுகின்றோம். இப்பலி இந்நாட்டலால் உமது ஒளியின் சுடர் உலகை நிரப்ப செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பகலையாளும் பெருஞ்சுடராகிய கதிரவனையும் இரவில் ஒளிதர நிலாவையும் விண்மீன்களையும் நீர் தொடக்கத்தில் படைத்தீர். காலம் நிறைவேறிற்று போது உலகின் ஒளியாக திகழ உம்மோரே திருமகனை அனுப்பினீர். பாவ இருள் அழகை சாவு ஆகியவற்றின் ஆதிக்கத்திலிருந்து எங்களை விடுவித்து
உமது வியப்புக்கு உரிய ஒளிக்கு அழைத்து செல்கின்றீர். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குடும்பமாக பாடுவதாவது. மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சீடர்கள் கழித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர்.
எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஓய்வு பெற்ற திருத்தந்தை 16 ஆசீர்வாதப்பர், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்து எழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய உத்தம கணவராகிய புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு கொண்டவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உள்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். கேளனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றுமுமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன், உம் திருத்துதற்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தருகின்ற சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆத்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே எங்களுக்கு அமைதி அளித்தாலும். இதோ
இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரே பணிவின் முழுமை. இவரை போன்று நாமும் பணி உள்ள பணியாளர்களாக வாழ இன்று அழைப்பு விடுக்கின்றார். இந்த அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றவர்கள். தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் அடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடிகளால் நீர் ஊட்டம் அளித்தவர்களுக்கு நம்பிக்கை ஒளியை வழங்கியருளும். அதனால் நிலை வாழ்வின் மங்கா ஒளியை பகிர்ந்து கொள்ள எரியும் விளக்குகளோடு நாங்கள் தயாராயிருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவை தேடி கண்டுகொள்ள சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே, புனிதரே, அந்தோணியாரே. அற்புதரே, புனிதரே, அந்தோணியாரே. அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே. அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே. அற்புதரே, புனிதரே, அந்தோணியாரே. அற்புதரே, புனிதரே, அந்தோணியாரே. இறை வார்த்தை இனிமையாய் உரைத்தவரே. இறையன்பால் எல்லோரையும் ஈர்த்தவரே. இறை வார்த்தை இனிமையாய் உரைத்தவரே. இறையன்பால் எல்லோரையும் ஈர்த்தவரே. உம் திருக்கொடிவானில் ஏறுதையா, உள்ளங்கள் மேலே எழும்புதையா. உம் திருக்கொடிவானில் ஏறுதையா, உள்ளங்கள் மேலே எழும்புதையா. அற்புதரே, புனிதரே, அந்தோணியாரே. அற்புதரே, புனிதரே, அந்தோணியாரே.